லட்சுமி திறந்துருமா? என்னது மடியில பாலை காணோம்? டேய் முனிசாமி, என்னண்ணே? என்னடா அது நல்லா கறக்கிற பசுல பாலே வர மாட்டேங்குது, கறந்துட்டீங்களா? நாங்க இருக்கலையானே. அப்புறம் பால் எல்லாம் எங்கடா போச்சு? குறைச்சு கூடாதா? முதல்ல காசவை பை, இந்த அண்ணையில போய் பால் வாங்கினேன்னா லிட்டருக்கு 5 ரூபா 6 ரூபா, இந்த அரசாய் விக்கிற பால் 3 ரூபா தான். இதுக்கே பவஞ்சிருக்கிறிய காசு வை, நீ இத வச்சிருக்கா 6 லிட்டர். கடன் கிட நேராச்சு சொன்னீங்க, எனக்கு கேட்ட போக வந்துடும். ஆமா சொல்லிப்பேன், 1 லிட்டர். ஏய் நிறுத்து. ஆமா ஊருக்குள்ள நீ இப்பதானே வந்த, அதுக்குள்ள உனக்கு இவ்வளவு பால், அதுவும் சுத்தமான பசும்பால். ஏய் மரியாதையா சொல்லு, எங்க இருந்து வருது இந்த பால்? தோட்டத்துல போய் பாரு, பால் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியும். ஓஹோ உள்ள இருந்து வருதா? பாக்குறேன் பாக்குறேன். மடியவே காணோம். இதான் படிப்படியா பால் கறக்கிற மாடா? மாடா இது காம தேவையா? தெய்வம் பாத்தா மன்னிச்சிருமா? இந்த ஆள் தெரியாம சொல்லிட்டாரு, மன்னிச்சிரு தாயே. இப்படி ஒரு மாட்டுக்கு காவலுக்கு ஒரு ஆளா? அட போங்க சாமி, மாடு எப்ப சாகும் தோல் எப்ப கிடைக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன். அட பாவி. யார் பால் கறக்குறது? அடி சிரிக்கி உன்ன விட்டுருவனா? கோவில் மாட்டு பாலை திருடி வியாபாரம் பண்ற திருட்டு சிரிக்கி. உன் நோஞ்சா மாட பார்க்கும் பொழுதே நினைச்சண்டி நீ ஏதோ தில்லு முள்ளு பண்ண போறன்னு புரிஞ்சு போச்சு. அண்ணே பெரியசாமண்ண என்ன போய் பால் திருடி போடுறாரு? பழி போடுறனா? அண்ணே நீங்களே சப்ப பாருங்க. இந்த குண்டாமா இந்தாங்க அண்ணே, நல்லா பாருங்க. என்னப்பா இது, எங்க பாலு? அடி பாவி, இவங்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடி செம்பு நிறைய பால் இருந்துச்சு, என்ன பண்ண? அத காய்ச்சி தயிராக்கி கடைஞ்சி வெண்ணையாக்கி அதை எடுத்து நெய்யுருக்கி சீமைக்கு கப்பல்ல அமிச்சிட்டேன். அண்ணே இந்த ஆள் அந்த ஊருக்கு வந்ததுல இருந்து என்ன வேட்டுறதுலயே குறியா இருக்கு. என்னப்பா இது, ஏன் எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு கிட்டே வம்புக்கு போற? பாவம்ப்பா, அதுவும் உன போல ஒரு அனாத, அதுலயும் பொம்பளை பிள்ளை, அத போய் இப்படி சங்கடப்படுத்தலாமா? சின்ன சிறுசுங்க இப்படித்தான் விளையாடுவாங்க. இந்த அப்பா சொம்பு நமக்கு எதுக்கு வம்பு? ஆமா நல்ல ஜோடி சேர்ந்துகிட்டாங்க, போங்க. அட வாங்கயா போலாம். இவங்களை நீ ஏமாத்திட்ட. ஆமா செம்பிள் இருந்த பால கீழ கொட்டிட்டியா? யோ நீ ஆள் தான் வளர்ந்திருக்கே தவிர உனக்கு எது வேலை செய்யணுமோ அது வேலை செய்யல. வாயுள்ள பிள்ளை பொழைச்சுக்கோன்னு நீ கேள்விப்பட்டதே இல்லையா? இன்னைக்கு நீ தப்பிச்சுக்கிட்ட, நீ ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவ. இந்தா உன் செம்பு.